Okay. Ipo in the exercise la enna output nu kandupidikalam. So again memory la C nu or memory irukku. அதில் அஞ்சு அப்படி ஸ்டோர் பண்ணிடுறோம். அப்புறம் ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது, அப்புறம் பி அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லைனும் இதை தான் மெமரி அலோகேஷன் பண்ணுறது, நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகுது. அப்போ 22/7 × C. சிங்கிறது 5. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சி ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே இன்டீஜராக இருந்தால் வர்ற ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா இன்டீஜராக தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா 3021.14 சம்திங் வரும். ஆனால் இதனிலிருந்து வர ரிட்டர்ன் ஆகிற வேல்யூவே என்னாகும் அப்படின்னா 3 மட்டும் ட்ரங்கேட் ஆகிடும். அப்போ 3 × 5 என்ன 15. அந்த 15 தான் எங்கே போய் ஸ்டோர் ஆகும், ஏவில் வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ இங்கே 15 வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, அடுத்ததில் என்ன இருக்குன்னா 22.0/7. ரெண்டில் ஏதாவது ஒரு ரியல் நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருந்தால் நமக்கு வர ரிசல்ட் என்னாகும், 3.14 அந்த ஃபுல் நம்பர் அப்படியே வரும். அப்போ ஈக்குவல்ஸ், அப்போ இது என்னாகும் அப்படின்னா நம்ம கேல்குலேட்டரில் வெரிஃபை பண்ணிக்கலாம். கேல்குலேட்டர் 22/7 × 5. அப்போ 15.714. இதில் பார்த்தீங்கன்னா இது 15.714 கேல்குலேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே ஸ்டோர் பண்ண வரும்போது என்ன ஆகுதுன்னா, இது பிங்கிறது இன்டீஜராக இருக்குது. அப்போது இன்டீஜராக இருக்கும்போது இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது எல்லாமே ட்ரங்கேட் ஆகிடும். அப்போ மீதி 15 மட்டும்தான் இங்கே ஸ்டோர் ஆகும். இப்போது அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் எஃப்னு போட்டிருக்கோம். அப்போ என்னாகும், ஏவில் என்ன இருக்குது, 15 இருக்குது. அதுக்கப்புறம் நியூ லைன் வந்ததுனால அப்போது பி அடுத்த லைனில் ஸ்டார்ட் ஆகுது. பி என்ன பண்ணியிருக்கோம், பர்சன்டேஜ் டி போட்டிருக்கோம். பியில் இப்போ என்ன இருக்குது, 15 இருக்குது. அப்போ அங்கேயும் 15 தான் வரும். அடுத்தது சி ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் 2F போட்டிருக்கோம். அப்போ என்னாகும் அப்படின்னா 5 5.00 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ இதுதான் அவுட்புட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு முறை இந்த கோடிங்கை குவின்சியில் டைப் அடித்து சேவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.